அது என்னதான் பிரச்சனைன்னு ஒரு தடவை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. உடனே என்ன ஆகுது, மூத்த விவசாயிகள் ஒருத்தவர் வராரு, வந்து அந்த இடத்த பார்க்குறாரு, அந்த கிளியை பார்க்குறாரு. சரி இதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அரசன் போய் படுத்துறான். சரி இதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் அரசன் போய் படுத்துறான். அடுத்த நாள் பார்க்குறான், ஜன்னலை திறக்கும் போது பார்த்தா கிளி பறந்துட்டுருக்கு. அந்த மரத்தில் உட்கார்ந்துருந்த கிளி இந்த மரத்தை சுற்றி பறந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படா இத்தனை பேர் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணி அந்த கிளியை பறக்க வைக்க முடியல, டக்குன்னு ஆனால் அந்த கிளி வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு. யார் அதை பறக்க வச்சது, அந்த நபரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த நபரை கூப்பிட்டு வந்தா அந்த மூத்த விவசாயி வந்து சொல்றாரு, எப்படிங்க பண்ணீங்க, உனக்கு வந்து பொண்ணு கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுக்கும் போது அரசே, அது ரொம்ப சுலபமான வேலை தான், ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, நான் என்ன பண்ணேன், அந்த கிளி உட்கார்ந்துருந்த கிளைய போய் வெட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் விஷயம், கிளை சப்போர்ட்டுக்கு இருந்ததால அந்த கிளிக்கு என்ன தெரியல அப்படின்னா அதால பறக்க முடியும் அப்படிங்கிறதே தெரியல. இப்படிதான் நம்மள்கிட்ட பல பேர் ஒரு சப்போர்ட்டை இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே